ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, WWE-ஐ மிரட்ட போகும் புதிய ஒயட் ஃபேமிலி, ஸோ 2.0 அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒயட் ஃபேமிலி ஸோ ரிட்டர்ன் ஆக போறாங்க. ஸோ அதுவும் ஒரு புது குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போறாங்க. ஸோ பயங்கரமா WWE-ல இருக்க எல்லா ஃபேன்ஸுங்களையும் எல்லா ரெஸ்லரையும் மிரட்ட போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ பிரே ஒயட் ஒரு புது ஃபேமிலியை கொண்டு வர போறாரு. பயங்கரமான ஒரு டீம், சோ எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு டீம் அப்படினே சொல்லலாம். சோ ஒயட் ஃபேமிலி அப்படினு சொல்றதா அந்த டீமுக்கு பேரே வச்சிருந்தாங்க. சோ அந்த டீம்ல இருக்க எல்லாரும் வந்து பாத்தீனா சோ ஒரு அண்ணன் தம்பி மாதிரியே இருப்பாங்க. சோ எல்லாரும் ஒரு காட்டுவாசி மாதிரி பாக்குறதுக்கு நம்மள பயம்படுத்துற மாதிரி ஒரு ஃபேமிலி, ஒரு கொடூரமான ஒரு ஃபேமிலி இப்படி இருக்குமோ, சோ அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியா வந்து பாத்தீனா அந்த ஒயட் ஃபேமிலி இருந்துச்சு. ரொம்பவே சக்சஸா வந்து பாத்தீனா ஒயட் ஃபேமிலி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு ஸ்டோரி லைன் வந்து பாத்தீனா கொண்டு வந்திருந்தாங்க. சோ பே ஒயட்டுக்கு வந்து பாத்தீனா ஒரு ஸ்டோரி லைன் இருந்துச்சு. சோ அவர் வந்து டேனியல் பிராயன், ஜான் சீனா, அந்த மாதிரி நிறைய ரெஸ்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ பிரேவ் ஆயிட்ட நம்ம வந்து பாத்தீங்கன்னா அழிக்கணும். சோ அழிக்கணும்னா சிஸ்டர் அபிகைலோட உடல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எரிக்கணும் அப்படிங்கற மாதிரி நிறைய பேர் தேடிட்டு போனாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் தோல்வி தான் அடைஞ்சாங்க அப்படினு சொல்லலாம். ஃபைனலி ராண்டி ஆட்டன் வந்து பாத்தீங்கன்னா சோ அவங்களோட டீம்ல இருந்து சிஸ்டர் அபிகைலோட சோ உடல் எங்க இருக்கு அப்படினு தெரிஞ்சிக்கிட்டு சோ அந்த வீட்டோட வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஆட்டன் கொளுத்திடுவாரு. சோ கொளுத்துனதோட சோ பிரேவ் ஆயிட்ட என்ன சொல்வாரு அப்படினு சொல்லிட்டு கேட்டினா, என்னோட தங்கச்சியோட சடலம் இன்ன எரியல, சோ இன்னோ அது சேஃப்டியா தான் இருக்கு, நான் அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போய் வேற ஒரு இடத்துக்கு வச்சிட்டேன் அப்படிங்கற மாதிரி சோ பிரேவ் ஆயிட்ட சொன்னாலும் சோ எல்லாருக்கும் வந்து பாத்தீனா முன்னாடி இருந்த அளவுக்கு அந்த அந்த ஸ்டோரி லைன் வந்து பாத்தீனா ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அந்த ஸ்டோரி லைன் அதுக்கு அப்புறம் ராண்டி ஆட்டன்ட மோதல்தோட அந்த ஸ்டோரி லைன் ரொம்பவே வீக் ஆயிடுச்சு. சோ பிரேவ் ஆயிட்ட அதுக்கு அப்புறம் மேட் ஹார்டியோட ஒரு ஃபியூட் போனாரு. அதுக்கு அப்புறம் அவரோட டாக் டீம் டிவிஷன்ல கொண்டு போனாங்க. சோ ரொம்பவே மொக்கையா வந்து பாத்தீனா பிரேவ் ஆயிட்ட வச்சிருந்தாங்க. சோ பிரேவ் ஆயிட்ட ஒரு பயங்கரமா காமிக்கணும். சோ பிரேவ் ஆயிட்ட கொண்டு வரும்போது நெக்ஸ்ட் அண்டர்டேக்கர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. சோ இப்போதைக்கு பிரேவ் ஆயிட்டுக்கான கிம்மிக் வேற லெவல்ல இருக்கும். சோ பிரேவ் ஆயிட்ட பயங்கரமா காமிக்கணும் அப்படிங்கற மாதிரி நினைச்சிருந்த WWE-க்கு இப்போ ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைன் வந்து பாத்தீங்க கிடைச்சிருக்கு. சோ சமீபத்துல 2-3 வாரமா வந்து பாத்தீங்க ராவோ ஸ்மாக்டவுன் நீங்க பாக்கும்போது சோ ஃபர்ஸ்ட் ஒரு இருட்டான ரூம் காமிச்சாங்க, ஒரு அட்டை பாக்ஸ் காமிச்சாங்க. சோ அந்த அட்டை பாக்ஸ்ல இருந்து ஒரு பறவை, சோ ஒரு கொடூரமான எரிஞ்ச மாதிரி ஒரு பறவை மாதிரி ஒரு உருவம் வந்து பாத்தீங்க தெரிஞ்சது. சோ சிரிக்கிற மாதிரி பேக்ரவுண்ட்ல ஒரு ரெஸ்லர் சிரிக்கிற மாதிரி வந்து காமிச்சாங்க. சோ இது பிரேவ் ஆயிட்டோட புது கிம்மிக்கா இருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் சோ போன வாரம் ரா அண்ட் ஸ்மாக்டவுன் லைவ் நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா திரும்பவும் ஒரு இருட்டான ரூம் காமிச்சாங்க. நிறைய டாய்ஸ், நிறைய பொம்மைகள், சோ பயம்படுத்துற மாதிரியான நிறைய பொம்மைகளை வந்து பாத்தீங்கன்னா காமிச்சாங்க. சோ ஒவ்வொன்னா காமிச்சுக்கிட்டே போகும்போது சோ பிரேவ் ஆயிட் எப்படி அவரோட சேர்ல உட்காந்து அவர் ஆடிக்கிட்டே இருப்பாரோ சோ அந்த மாதிரி ஒரு பொம்மை வந்து பாத்தீங்கன்னா சோ பயம்படுத்துற மாதிரியான ஒரு பொம்மை ஆடிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை பார்த்து சிரிக்கும். ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த ப்ரோமோ. சோ அந்த ப்ரோமோவுக்கும் சோ இப்போ பிரேவ் ஆயிட்டுக்கும் தான் சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும்
எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போதைக்கு பிரேவ் வாயிட்டுக்கு என்ன ஸ்டோரி லைன் இருக்கும், ஸோ புதுசாக ஒரு டீம் உள்ள கொண்டு வர போறாரு, ஸோ அந்த டீம் யாரு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேவ் வாயிட், ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் இருக்கு. அவருக்கான புது ஸ்டோரி லைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. ஸோ அவர் ஒரு புது மியூசிக்ல வருவாரு, புது கிம்மிக்ல வருவாரு அப்படின்ற மாதிரிலாம் ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு அவருடைய கிம்மிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதே சிஸ்டர் அபிகையல் அப்படின்ற அந்த கிம்மிக்கை தான் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமா, ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு கொடூரமா காமிக்கணும். ஸோ அந்த அதே ஸ்டோரியில் என்ன இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி நிறைய பில்டப் பண்ணி அதே ஸ்டோரியில் என்ன வேற மாதிரி காமிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ பிரேவ் வாயட்டோட ஸோ தங்கச்சி சிஸ்டர் அபிகையல் வேற யாரும் கிடையாது. ஸோ அவருடைய சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அபிகையல் நிக்கி கிராஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு புது ஸ்டோரியில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பிரேவ் வாயட் ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு டீமோட ரிட்டர்ன் ஆக போறாரு. ஸோ அது என்ன டீம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு மூணு பேர் கொண்ட டீம், ஸோ ரெண்டு மென்ஸ் ரெஸ்லர் ஒரு விமென்ஸ் ரெஸ்லர் அப்படின்னு சொல்லலாம். பிரேவ் வாயட் அதுக்கு அடுத்தபடியா எரிக் யங், அதுக்கு அடுத்தபடியா நிக்கி கிராஸ். ஸோ நிக்கி கிராஸும் எரிக் யங்கும் யாரு அப்படின்றவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ சானிட்டி டீம் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதுல இருக்கிற ரெண்டு மெம்பர் தான் இவங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எரிக் யங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்மாக் டவுன் லைவ்ல இருந்து ஸோ ராவுக்கு வந்துட்டாரு. ஸோ இது சம்பந்தமே இல்லாம சானிட்டி டீமை பிரிச்சு விட்டுட்டாங்க. ஸோ ஒரு ரெஸ்லர் என்எக்ஸ்டிக்கும் ஒரு ரெஸ்லர் ஸ்மாக் டவுன் லைவ்லயும் ஸோ ஒரு ரெஸ்லரை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ராவுக்கும் அமைச்சிட்டாங்க. இப்போதைக்கு பிரேவ் வாயட் ரிட்டர்ன் ஆகும் போது ஸோ ஒரு டீமோட ரிட்டர்ன் ஆக போறாரு. ஸோ அந்த டீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஸோ ஒரு மூணு பேர் கொண்ட ஒரு டீம், பிரேவ் வாயட் எரிக் யங் ஸோ நிக்கி கிராஸ். ஸோ இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் புதுசாக ஒரு கிம்மிக்கை பண்ண போறாங்க. ஸோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் ஒரு புதுசாக ஒரு ஸ்டோரி லைனை பண்ண போறாங்க. எப்படி வயட் ஃபேமிலியில் ஒரு மூணு பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்தாங்களோ ஸோ அந்த மாதிரி ஒரு மூணு பேர் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக உருவாக்க போறாங்க. இந்த டீம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்பவே பயம் பொறுத்துற மாதிரியான ஒரு டீமாக இருக்கும். ஸோ எப்படி அண்டர்டேக்கரை பார்த்து நம்ம 90s கிட்ஸாக இருந்த நம்ம பயந்தோமோ ஸோ அந்த மாதிரி ஸோ எல்லாரும் பயப்படுற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கிம்மிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிக்கி கிராஸ் வரும்போதும் சரி ஸோ அதுக்கப்புறம் ஸோ பிரேவ் வாயட் வரும்போதும் சரி எல்லா ஆடியன்ஸும் பயப்படணும். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு கிம்மிக்கை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ வயட் ஃபேமிலி அளவுக்கு ஸோ இந்த கிம்மிக் ரீச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உண்மையிலே இந்த கிம்மிக் ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண ரெண்டு ப்ரோமோ மட்டுமே வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அதே சமயம் ஸோ இந்த காம்பினேஷன் அப்படின்னு சொல்லும் போதே வேற லெவலில் இருக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரேவ் வயட், இன்னொன்று நிக்கி கிராஸ். ஸோ நிக்கி கிராஸ் ஒரு பைத்திய மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க இது வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் எரிக் யங், ஸோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு டீமாக உள்ள வர போறாங்க. ஸோ நம்ம எல்லாரையும் பயங்கரமா மிரட்ட போறாங்க. ஸோ வயட் ஃபேமிலி 2.0 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த டீமோட பேர் என்ன, ஸோ அவங்க எப்போ ரிட்டர்ன் ஆக போறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ நீங்க இந்த டீமை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கீங்களா? ஸோ ரெண்டு ப்ரோமோவை நீங்க பாத்தீங்களா? ஸோ அந்த ரெண்டு ப்ரோமோவை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வயட் ஃபேமிலி அளவுக்கு ஸோ இப்போ புதுசா வரப்போற இந்த டீம் ரீச் ஆகுமா ஆகாதா அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagram ஓட பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.